ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் திவ்ய பாரதி, திவ்யம் திவ்ய பாரதி யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் ஸ்பெஷலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே நான்வெஜ் பிடிக்காமல் இருக்குமா? இன்றைக்கி சிக்கனில் ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு இருக்கும். வாங்க, எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது என்ன போடுவீங்களோ போட்டுருங்க. இஞ்சி பூண்டு வாசம் நல்லா கமகமன்னு வருதுக்கா. அந்த இது போட்ட உடனே இவன் என்ன மேலே வந்த வாட்டி தக்காளி போடுவோம். ஃபர்ஸ்ட்லேருந்து என்னக்கா போட்டிருக்கோம், எண்ணெய் ஊற்றணும், கடுகு, சீரகம், மிளகு போட்டோம், அப்புறம் பச்சை மிளகாய், சும்மா கொஞ்சம். ஆமாம், சொல்லுங்க. ஃபஸ்ட்டு ஆயில் போட்டோம், ஆயிலுக்கு அப்புறம் வந்து கடுகு, சீரகம், லைட்டாக மிளகு, மிளகு சீரகம் லைட்டாக போட்டுக்கணும், லைட்டாக போட்டோம். அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் போட்டோம், பச்சை மிளகாயோட வெங்காயம், வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம். அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வந்து தக்காளி போட்டோம். தக்காளி ஃபுல்லாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து சிக்கன் போட போகிறோம். ஒரு 10 minutes சிக்கன் அடியில் பிடிக்காமல் இருக்கிறக்காக லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து மூடி வச்சுட்டு ஒரு 10 minutes வந்து பாயில் பண்ணுறோம். மாட்டாங்க. ஒரு 1.5 spoon கறி வெந்ததுக்கு அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் வந்து அவங்கவுங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி டேஸ்டில் போட்டுக்கலாம். சிக்கன் வந்து ஒரு 20 minutes நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அரை மூடி தேங்காய் எடுத்து, தேங்காய் பால் மட்டும் எடுத்து தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கோம். இது ஒரு 5 minutes நல்லா கொதிச்சா போதுமா? நல்லா கிரேவி வந்து தேங்காய் பால் நல்லா கொதிச்சு கிரேவி ஆனதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக பெப்பர் பவுடர் போட்டுட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான்.
ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்கு மாட்டேன். நல்லா இருக்குக்கா பார்க்கறதுக்கே. சமையல் ஆச்சு, சாப்பிட போறோம் அடுத்தது. போதும்க்கா, நீங்க போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. தயிர் இருக்கு, என்ன வாங்கிக்கிறோம்க்கா? நீங்க தான் பரிமாறணும். ஆனால் கிரேவி நம்ம அதுக்கும் இப்போ எடுத்ததுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் ஏங்க்கா. ஆமாம், நல்லா வந்திருக்கு, நல்லா இதாகிடுச்சு, ஸ்பைஸியாக இருக்கும் போல பார்க்குறதுக்கு. சாப்பிட உட்காந்தாச்சு அக்கா கைப்பக்குவத்தில். இன்னைக்கு தான் நான் ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறேன். ஒரு நிமிஷம், நீ ஃபஸ்ட்டு கறி சாப்பிடக்கூடாது, நீ தான் டீ சாப்பிட்டேன். ஸ்வீட் சாப்பிட்டேன்க்கா ஆல்ரெடி, பிஸ்கெட் சாப்பிட்டேன். பார்க்குறதுக்கே டேஸ்ட் பண்ண போகிறோம். அக்கா சமைச்சு நான் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரசம், அடே காமிங்க இலைய. அதுக்கப்புறம் ஃபினிஷிங் டச் வந்து ரசம் சாப்பிட போகிறோம். இருங்க டேஸ்ட் பண்ணிடுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இருக்குக்கா, அதுவும் அந்த ஃபைனலாக பெப்பர் போட்டிங்கல்ல, தூக்கலாக இருக்கு, சூப்பராக இருக்கு. ஓகே நாங்கள் சாப்பிட்றோம், பாய். நெக்ஸ்ட் வீடியோ என்ன அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு வெயிட் அண்ட் சீ. பாய்.